ஹலோ, பேசுனா நவனித். நார்மலாகவே நம்ம வந்து ஒரு வாட்டர் பாடிஸில், ஒரு ஆறுல இல்லைன்னா ஒரு ஏரியில நிறைய வந்து தண்ணி தான் பார்ப்போம். ஸோ தண்ணிக்கு பதிலாக ஒரு எலும்புக்கூடு, மண்டை ஓடு, இது நிறைய பார்த்தீங்கன்னா, ஒரு நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடு, நூற்றுக்கணக்கான மண்டை ஓடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இந்தியாவில் நடந்திருக்கு. அதாவது 1942, அதாவது இன்னிலிருந்து ஒரு 75 வருஷங்களுக்கு முன்னாடி, பிரிட்டிஷ் ரூல்ல இந்தியா இருக்கும்போது, ஒரு ஃபாரஸ்ட் கார்டு உத்தரகாண்ட் ஸ்டேட்ல இருக்கிற ரூப்குண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்து போயிருக்காரு. ஸோ அந்த ஏரியாவுக்கு வந்து போகும்போது, அவர் போன டைம் வந்து சம்மர். ஸோ நார்மலாகவே ரூப்குண்ட் வந்து ஹிமாலயாஸ்ல இருக்கிறதுனால அந்த அந்த இடத்துல இருக்கிற வாட்டர் பாடிஸ், அதாவது ஆறா இருக்கட்டும், லேக்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஐஸ் கிளேசியரா தான் இருக்கும். ஸோ ஐஸா தான் இருக்கும், தனியா வந்து ஓடிட்டு இருக்காது. ஸோ இவர் போயிட்டு இருக்கிறது வந்து சம்மர்னால, ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருக்கிற ஐஸ் கிளேசியர்ஸ் எல்லாம் உருகி உருகி ஓட ஆரம்பிக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் ரூப்குண்ட் அப்படிங்கிற ஒரு லேக் வந்து இவர் பார்க்கும்போது, அதுலேருந்து உருகி தண்ணி மட்டும் இல்லாமல் தண்ணியோட சேர்ந்து எலும்புக்கூடுகள், மண்டை ஓடுகள் வந்து வந்திருக்கு. ஸோ இதை பார்த்து இவர் ரொம்ப ஷாக் ஆயிட்டார். ஸோ ஷாக் ஆயிட்டு ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸை வந்து ஆய்வுக்கு அனுப்புறாங்க. ஸோ அது அங்கே போய் பார்க்கும்போது, ஒன்னுல ரெண்டுல 200 மேற்பட்ட மண்டை ஓடுகளும் எலும்புகளும் வந்து அந்த ஏரியால வந்து இருக்கு. ஸோ தண்ணியோட தண்ணியா வந்து மறந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து போன்ஸா மட்டும் கிடையாது, ஃபிளஷாவே இருந்திருக்கு. ஸோ சதையும் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கு. ஸோ இதை வந்து பார்க்கும்போது அவங்க என்ன சந்தேகப்பட்டாங்கன்னா, அதாவது 1942 வருஷம் அப்படிங்கிறது World War II வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்தியா வந்து பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே தான் இருந்தது. ஸோ அந்த டைம்ல ஜப்பனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவும் போது, அவங்க வந்து இந்த மாதிரி குளிர் தாங்க முடியாம இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. ஸோ ஏன்னா, அதாவது அந்த ஒரு ஹில், அதாவது அந்த ஒரு ஹில், அந்த ஒரு லேக் இருக்கிற ஹைட் எப்படின்னா, சீ லெவல்ல இருந்து 16,000+ feet மேல வந்து இருக்கு. அதாவது இது எப்படி உங்களுக்கு வந்து புரிவிக்கிறதுன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஊட்டி ஹில்ஸ்க்கு வந்து போயிருப்போம். ஸோ ஊட்டி ஹில்ஸோட ஃபீட் எவ்வளோன்னா, சீ லெவல்ல இருந்து 7,000+ feet தான் இருக்கும். ஸோ இது வந்து 16,000 அப்படிங்கும் போது, ஊட்டியை விட 2.5 மடங்கு கிட்டத்தட்ட ஹைட்ல இருக்கு அந்த லேக். ஸோ இந்த லேக்ல அந்த குளிர்ல வந்து நார்மலா ஹியூமன் பீயிங்ஸ் வந்து சஸ்டெயின் பண்றது ரொம்பவே வந்து சிரமமான விஷயம். ஸோ இந்த இடம் வந்து பல நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் இருக்கிறது பார்த்தா யாரா இருந்தாலும் ஷாக்காக தான் செய்வாங்க. ஸோ அவங்க போன்ஸ் அண்ட் அந்த ஃபிளஷை வந்து எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது வந்து, அவங்க ஜாப்பனீஸோட டிஎன்ஏ கூட ஒத்து போகவே கிடையாது. ஸோ லேட்டரா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹிஸ்டரி பொருட்டி பார்க்கும்போது 1841 வருஷம், ஜொராவர் கிங் ஆஃப் காஷ்மீர் அப்படிங்கிறவர் பேட்டில் ஆஃப் டிபெட்டுக்கு போருக்கு போறாரு. அது பேட்டில் அப்படிங்கிறது ஒரு போருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது, இவர் ஏதாவது ஒரு நிலச்சரிவு இல்லைன்னா ஒரு பனிச்சரிவுல வந்து அவரும் அவரோட சோல்ஜர்ஸும் இறந்துருக்கலாம். ஸோ அதனாலதான் வந்து நூற்றுக்கணக்கான மண்டை ஓடுகளும் எலும்புகளும் வந்து அந்த ஏரியால வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. ஸோ அந்த ஒரு சாம்பிள்ஸ் எடுத்துட்டு அந்த ஒரு ரீதி அது ஒரு அந்த பர்செப்ஷனை வச்சுட்டு இவங்க வந்து ஆராய்ச்சி செய்யறாங்க. ஸோ அது வந்து ஆராய்ச்சியில அதுவும் வந்து ரிசல்ட் ஃபெயில் அப்படின்னு சொல்லிதான் வருது. இன்னும் சில பேர் என்ன நினைச்சாங்கன்னா, முகமது துக்ளக் இந்தியா மேல படையெடுக்கும் போது அவரோட சோல்ஜர்ஸ் அந்த போரின் போது இறந்து, சோ அது மூலமா வந்து அவங்க வந்து ஸ்கெலிட்டன் ஆயிருக்கலாம், அவங்க அந்த டைம்ல வந்து இறந்துதான் இருக்கலாம். இந்த டைம் எப்போன்னா 12th to 15th century இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றது. சோ இந்த ரீதியா வந்து டெஸ்ட் பண்றாங்க. சோ இதுவும் வந்து ஃபெயிலியர் ஆயிருது. இன்னும் சில பேர் வந்து என்ன நினைச்சாங்கன்னா, என்ன சந்தேகப்பட்டாங்கன்னா, அதாவது அந்த பகுதியை சார்ந்த ஒரு சில மக்கள் அந்த ஏரியால போயிட்டு, அதாவது மாசக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு சூசைட் அட்டம் வந்து ஈடுபட்டு இருக்கலாம். சோ அதனால அந்த ஏரியில வந்து அவ்வளவு ஸ்கெலிட்டன் அண்ட் போன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லேட்டர் புனே டெக்கான் காலேஜை சேர்ந்த மானுடவியல் டிபார்ட்மெண்ட் இருக்கிற சில ஆராய்ச்சியாளர்கள் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. ஸோ அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து, அதாவது இன்னிலிருந்து 2500 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 850 AD அந்த ஒரு டைம் லைனை சேர்ந்த அந்த ஸ்கெலிட்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க. அண்ட் பிளஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட மண்டை ஓட்டுல வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்டால வந்து குத்தி இருக்காங்க. அதாவது அடிபட்டு இருக்கு, அவங்க தோல்லையும் மண்டையிலையும் மட்டும்தான் அடிபட்டு இருக்கு. ஸோ மற்ற எந்த ஏரியாலையும் வந்து அவங்களுக்கு அடிபடல. அதாவது ஒரு கிரிக்கெட் பால் அளவுக்கு வந்து அவங்க தலையில அவங்க ஸ்கல்ல அடிபட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து டோட்டலா வந்து ஒரு 100 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ லேட்டரான் இவங்க நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் அவங்க கூட சேர்ந்து இவங்க ஆராய்ச்சியை தோடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு விஷயம் வந்து கன்க்ளூட் பண்றாங்க. அங்கே வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஹெல் ஸ்டாம்னால வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஹெல் ஸ்டாம் அப்படின்னு என்னன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ஏரியாவில் வந்து மழை வரும்போது கூட வந்து ஐஸ் கட்டி வந்து கொஞ்சம் விழுவும். ஸோ நார்மலாகவே அந்த ரூட் குண்ட் ஏரியாவில் வந்து ஐஸ் மழை வந்து பெய்யும். ஸோ ஐஸ் மழைனா நம்ம ஊரில் பெய்யற மாதிரி இந்த சீனி மாதிரி வந்து பெய்யாது, சின்ன சின்னதாக பெய்யாது. ஸோ அந்த டைமில் எப்படி வந்திருக்குன்னா, ஐஸ் கட்டி மழை ஒரு கிரிக்கெட் பால் அளவுக்கு வந்து பெருசாக வந்து அவங்க தலையில் வந்து விழுந்திருக்கு. ஸோ நூற்றுக்கணக்கான பேர் அந்த ஏரியாவில்
நடந்து போயிட்டு இருக்கும்போது இல்ல வேற ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த அவங்க தலையிலையும் அவங்க தோல்லையும் இந்த கிரிக்கெட் பால் அளவு சைஸ் இருக்கிற இந்த ஒரு ஐஸ் கட்டி மண்டையில விழுந்து அவங்க இறந்திருக்காங்க. சோ லேட்டர் ஆன் பல ரிசர்ச் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இன்சிடென்ட் வந்து இவங்க சொல்றாங்க. ஜஸ்தபால் அப்படிங்கிற ஒரு ராஜா அந்த காலத்துல, அதாவது 850 AD அந்த வருஷம் அந்த ஒரு டைம் லைன்ல, அவருடைய வாரிசுடைய பிறப்பை கொண்டாடுறதுக்காக அவங்களோட சொசைட்டியோட நந்தா ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹில்ஸுக்கு வந்து போயிருக்காரு. அதாவது ஒரு கூட்டமா சேர்த்திட்டு போயிருக்காங்க. அந்த அந்த ஹில்ஸ் எங்க இருக்காங்கன்னா ஹிமாலயாஸ்ல இருக்கு. சோ அந்த ஹில்ஸுக்கு போகும்போது லோக்கல் பீப்புளோட, அதாவது லோக்கல் பீப்புள்னா ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், சோ பழங்குடியினர் அவங்களோட உதவியோட இவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக அந்த ஏரியா ரூப்குண்ட் ஏரியாவை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அப்ப வந்த ஐஸ் கட்டி மழை, அதாவது ஹெல் ஸ்டார்ம்னால அதுல சிக்கி அவங்க தலையில தோல்ல வந்து அடிபட்டு நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிடுறாங்க. சோ இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் அந்த லேக்க தோண்டி பார்த்தா 600க்கும் மேற்பட்ட ஸ்கெலிட்டன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது மட்டும் இல்லாம புனே டிசி காலேஜ், அதாவது டெக்கான் காலேஜ் ஆஃப் புனே அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காலேஜில் இருக்கிற சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அங்க வந்து போன்ஸ் அண்ட் ஸ்கெலிட்டன்ஸ் மட்டும் வந்து கிடையாது, சோ அந்த இறந்தவங்களோட ஃபிளஷ் கூட இன்னும் வந்து அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கு, இன்னும் அழுகி போகல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது 2500 வருஷங்களுக்கு அப்புறமும் அவங்களோட சதா அழுகாம அந்த சீசன்ல, சோ ஆல்மோஸ்ட் வந்து ஐஸா தான் இருக்கும் அந்த ஏரியா, சோ சம்மர்ல மட்டும் தான் லைட்டா வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் ஐஸ், சோ அதனால அந்த ஃபிளஷ் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, அதாவது கையில போட்டிருக்கிற கிளாஸ் பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்கு, சோ அந்த ஸ்கெல்டன்ஸ்ல வந்து அப்பயே வந்து இருக்கு. சோ இது மூலமா என்ன வந்து அவங்க உறுதிப்படுத்துறாங்கன்னா, இறந்தவங்கள மேல்ஸ் மட்டும் இல்ல ஃபீமேல்ஸ் லேடிஸும் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது மட்டும் இல்லாம அந்த ஏரியால இன்னும் நல்லா வந்து ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் கிடைக்குது, அதாவது அவங்க யூஸ் பண்ண லெதர் பேக், லெதர் ஷூஸ், அண்ட் அவங்களோட அவங்க மேல போட்டுக்கிற அந்த பீஸ் ஆஃப் கிளோத்ஸ் கூட வந்து இன்னும் வந்து அப்படியே வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏரியால 100-200 கிடையாது, இன்னும் தோண்டி பார்த்தா 600 ஸ்கெல்டன்ஸ்க்கு மேல வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள். இன்னும் பிளஸ் அடிஷனலா லெட்ரான் இந்த இறந்தவங்களோட ஸ்கெல்டன்ஸையும் இவங்களோட போன்ஸையும் வந்து எடுத்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் யூகே, அதாவது யூகேல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி எடுத்து அவங்க ரேடியோ கார்பன் அனாலிசிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சோ இதன் மூலமா வந்து 850 AD, அதாவது அப்ராக்சிமேட்லி 850 AD அந்த டைம் லைன் சேர்ந்த இவங்க மக்கள்லாம் வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உறுதிப்படுத்துறாங்க. பிளஸ் என்னன்னா, ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில இவங்க வந்து சாம்பிள் செட் செக் பண்ணும்போது இந்தியால எந்த இனத்தோட எந்த இனத்தில் இருக்கிற மக்களோடையும் இவங்க டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆகல, எக்ஸப்ட் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு இனத்தோட டிஎன்ஏ கூட அவங்க டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ வெளிப்படையா வந்து எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லல. சோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்ல நினைச்சது. சோ இந்தியாவில ஒரு ஒரு லேக் குள்ள ஃபுல்லா வந்து ஸ்கெல்டன்ஸ் அண்ட் போன்ஸ் இருந்தா வந்து எப்படி ஒரு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. சோ இன்னைக்கு இந்த ரூப்குண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸா வந்து இருக்கு. சோ இங்க வந்து ட்ரெக்கிங் போறவங்களா போறாங்க, நிறைய வந்து சோசியல் மீடியாஸ்ல எடுத்து வந்து போஸ்ட் பண்றாங்க. சோ ஹோப்ஃபுல்லி இந்த செஷன் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம இதே மாதிரி வேற ஒரு டாபிக் எடுத்துட்டு நெக்ஸ்ட் செஷன்லாம் பேசலாம். சோ அண்டில் தென் பை. நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிருங்க.